சப்தக்கன்னிகள் வழிபாடு. சப்தக்கன்னிகள் வழிபாட்டில் நாம் நேற்று பார்த்தது பிராமி வழிபாடு. பிராமி வழிபாடு அது எந்தவித தடையை போக்கும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்து பிராமியின் காயத்ரி அது எப்படி வழிபடுவது என்பதை பார்த்தோம். பிராமி வழிபட்ட பிராமி தன் பிரம்மகத்தி தோஷத்தை வழிபட்ட திருத்தலம் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். இனி வந்து மகேஸ்வரி என்ற சப்தக்கன்னிகள் ஒருவரான மகேஸ்வரி தோன்றிய வரலாறையும் அவர் எவ்வித சாபத்தை போக்குவாள், எவ்வித வரத்தை கொடுப்பாள் என்பதையும் நம்ம பார்க்கலாம். மகேஸ்வரி பராசக்தியின் மற்றொரு அம்சம் மகேஸ்வரி. இவர் சிவனின் வாயிலிருந்து தோன்றியதாக மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது. வாய் அக்னியிலிருந்து தோன்றியதாக, ஆகையால் தான் இவர் மகேஸ்வரி, மகேஸ்வரனுடைய வாயிலிருந்து தோன்றியதால் மகேஸ்வரி என்று பெயர் பெறுகிறாள். இந்த மகேஸ்வரி அப்படின்னு பார்க்கும்போது மகேஸ்வரனின் ஐந்து முகம் கொண்டவராகவும் பத்து கரங்களோடும் இருக்கிறார். மிக சிறப்பான அம்சத்தை கொண்டவராக இருக்கிறார். உழைப்பு கேட்டு ஊதியத்தை தரது வல்லவராக இருக்கிறார். இந்த மகேஸ்வரி வழிபடும் பொழுது தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரம்மகதி தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாக தேர்ந்தெடுத்தது கோயிலடி என்ற ஊர். அது தஞ்சை கும்பகோணம் சாலையில் கோயிலடி என்ற ஊரில் உள்ள ஈஸ்வரனை வழிபட்டத்தின் காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகதி தோஷத்தை போக்கிக் கொண்ட ஒரு ஸ்தலமாக உள்ளது. இங்கு சமேத சக்தி புரீஸ்வரர், அடுத்து ஆனந்தவல்லி தாயார், இந்த ஸ்தலம் வந்து கருணாப்பேட்டை என்கிற ஊரில் உள்ளது. கோயிலடியில் ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தலமும், அடுத்தது பூம்புகரில் கருணாப்பேட்டை என்கிற ஸ்தலத்திலையும் மகேஸ்வரி வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இங்கு கோயிலடியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர் சமேத ஹரி முக்தீஸ்வரர் அருள்மிகு ஞானாம்பிகை அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு சப்தக்கன்னிகளுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதாக உள்ளது என்று புராணங்கள் விளக்கு கொடுக்கின்றன. இந்த சப்தக்கன்னியர்களில் மகேஸ்வரியை வழிபடும் பொழுது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தீரும் என்று கேட்டிங்கன்னா, கோபம் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, ஒரு டென்ஷனாக இருக்கிறவங்க, இவங்க வந்து இந்த மகேஸ்வரியை வழிபடும் போது இதிலிருந்து விளக்கம் பெறுவார்கள். இந்த மகேஸ்வரி வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கருணாப்பேட்டை. அது கருங்குயில் நாதன்பேட்டை, அதாவது இந்திரன் வந்து தக்கன் யாகத்தில் இருக்கும்போது இந்திரன் குயில் வடிவில் வந்து ஈஸ்வரனை தரிசித்து பண்ணி சென்ற காரணத்தினால் இது கருங்குயில் நாதன்பேட்டை என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் இது கருணாப்பேட்டை என்று உருவாகியது. இது இரண்டு ஸ்தலங்கள் உள்ளன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூம்புகார் அருகே உள்ளது கருணாப்பேட்டை, அடுத்தது கோயிலடி என்கிற ஊரில் இருக்கக்கூடிய சமேத முக்தீஸ்வரர் கோயில். ரெண்டு ஸ்தலத்தையும் மகேஸ்வரி வழிபட்டதாக புராணங்கள் சொல்கிறது. ஆக மகேஸ்வரியை வழிபடுபவர்கள் தனது கோபம் டென்ஷனை விலக்கி சிறப்பாக வாழலாம். மகேஸ்வரின் காயத்ரி மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் பொழுதும் சிறந்ததொரு சக்தியை பெறலாம். இது மகேஸ்வரின் காயத்ரி மந்திரம் என்ன என்பதை இப்போ விளக்கம் கொடுக்குறேன். அதையும் தாங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொண்டு அதை உச்சரித்து வந்தால் மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். ஓம் விருஷத்வஜாய வித்மகே மிருகஹஸ்தாய தீமகி தன்னோ ரவித்ரி பிரசோதயாத். இது வந்து மகேஸ்வரியுடைய மூலமந்திரம். இந்த மூலமந்திரத்தை குறைஞ்சபட்சம் 54 முறை ஜபம் செய்தாலே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஆக மகேஸ்வரியை வழிபடுவர்கள் அனைத்து விதத்திலும் மேன்மடையலாம். அது வெற்றியை கொடுக்கக்கூடியவள், உழைப்பு கட்ட ஊதியத்தை தரக்கூடியவள் என்று புராணங்கள் சொல்கின்றன. இனி அடுத்த கன்னிகை என்ன என்பதை நம்ம பார்க்கலாம்.